ஒன்பது ஆண்டுகளுக்கு முன் இல்லாத வகையில் வலுவான வங்கித்துறை கொண்ட நாடுகளில் ஒன்றாக திகழ்கிறது இந்தியா. நாடு முழுவதும் 70,000 பேருக்கு பணி ஆணைகளை காணொலி மூலம் வழங்கிய பிரதமர் மோடி பெருமிதம். முந்தைய ஆட்சியில் நடந்த மிகப்பெரிய ஊழல்களில் ஒன்று போன் பேங்கிங் ஊழல் என பிரதமர் மோடி தாக்கு. குறிப்பிட்ட குடும்பத்துக்கு நெருக்கமானவர்கள் போன் செய்து பரிந்துரைத்ததன் பேரில் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் கடன் பெற்றவர்கள் அதை திரும்ப செலுத்தவே இல்லை என கருத்து. ரோஸ்கார் மேளா மூலம் சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பணி ஆணைகளை வழங்கிய மத்திய இணையமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர். தரமணியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு பணி ஆணைகளை வழங்கினார். 2025 ஆண்டிற்குள் நாடு முழுவதும் 20% எத்தனால் கலந்த எரிபொருளை பயன்பாட்டிற்கு கொண்டுவர திட்டம். G20 நாடுகளின் எரிசக்தித்துறை அமைச்சர்களின் மாநாட்டில் பிரதமர் மோடி பேச்சு. முதியோர் மாத ஓய்வூதியம் மற்றும் கைம்பெண் உதவித்தொகை மாதம் 1000 ரூபாயில் இருந்து 1200 ரூபாயாக அதிகரிப்பு. ஆகஸ்ட் மாதம் முதல் உயர்த்தப்பட்ட தொகை வழங்கப்படும் என அமைச்சரவை கூட்டத்துக்கு பின் அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவிப்பு. முதியோர் உதவித்தொகை உள்ளிட்டிருக்கக்கூடிய பல்வேறு சமூக பாதுகாப்பு திட்டங்களின் வாயிலாக வழங்கப்படக்கூடிய அந்த ஓய்வூதியங்கள் இப்போது 1200 ரூபாயாக உயர்த்தி வழங்குவதற்காக மாண்புமிகு முதலமைச்சர்களுடைய தலைமையிலே நடைபெற்றிருக்கக்கூடிய இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு எட்டப்பட்டிருக்கின்ற மகிழ்ச்சியான செய்தியினை நான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்காக தமிழ்நாடு முழுவதும் 35,925 முகாம்கள் 3 கட்டங்களாக நடைபெறும். இதுவரை ஏறத்தாழ 50 லட்சம் விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தங்கம் தென்னரசு தகவல். 35,925 முகாம்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் துவங்கி இறுதிக்குள்ளாக 3 கட்டமாக நடக்க இருக்கிறது. இந்த முகாம்களில் வந்து விண்ணப்பங்களை கொடுப்பதற்கு தனியாக எல்லாருக்கும் டோக்கன் வழங்கி விண்ணப்ப படிவங்கள் வழங்கக்கூடிய இந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஏறத்தாழ 50 லட்சம் பேருக்கு இப்போது வழங்கியிருக்கிறார்கள். சிறையில் செந்தில் பாலாஜிக்கு வசந்த மாளிகை போல வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கருத்து. இலாக்கா இல்லாத செந்தில் பாலாஜி மக்கள் வரி பணத்தில் அமைச்சராக ஏன் தொடர வேண்டும் என்றும் கேள்வி. மருத்துவமனை பக்கத்தில் உள்ள ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, அந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே இருக்க ஒரு ரூமை இடித்து அதுக்கு எல்லா வசதியும் ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு வசந்த மாளிகை போல், அதாவது வசந்த மாளிகை போல செந்தில் பாலாஜிக்கு உருவாக்கி கொடுத்துருக்காங்க. நியாயமாக தர வேண்டிய அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை தரப்படும் என்றும் அதற்காக அனைவருக்கும் வழங்க மாட்டோம் என்றும் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பேட்டி. நியாயமாக வழங்கப்பட வேண்டியவர்கள் ஒருவருக்கு கூட உரிமை தொகை மறுக்கப்படாது என்றும் திட்டவட்டம். சாதாரண கூலி தொழிலாளிகளுக்கு கொடுப்போமா, அதை விட்டு அரசாங்கத்தில் வேலை பார்க்கறவங்களுக்கு கொடு, டேங்கில் வேலை பார்க்கறவங்களுக்கு கொடு, இன்கம் டேக்ஸ் கட்டலாம், வருஷத்துக்கு 10 லட்சம் ரூபாய் 8 லட்சம் ரூபாய் வருமானம் வருது, அந்த பொம்மைக்கு கொடு அப்படின்னு சொன்னால் கொடுக்க முடியுமா? அதனால நியாயமாக கொடுக்க வேண்டிய அத்தனை பேருக்கும் நியாயமாக நாங்கள் கொடுப்போம், ஒருத்தனை கூட தவற மாட்டோம். மேகதாது திட்டத்தை பாதுகாக்கப்பட்ட காடு மற்றும் காவிரி வனவிலங்கு சரணாலய பகுதியில் செயல்படுத்தினால் 13,000 ஏக்கர் வனத்துறை நிலம் பாதிக்கப்படும் அபாயம். 10,000 மரங்களை வெட்டாமல் வனவிலங்குகளை பாதிக்காமல் திட்டத்தை செயல்படுத்த வேறு இடம் உள்ளதா என ஆராய 29 வனத்துறை அதிகாரிகளை நியமித்தது கர்நாடக அரசு. சென்னையில் விலையை கட்டுப்படுத்தவும் தேவையை பூர்த்தி செய்யவும் ஆந்திர மாநிலம் மதனப்பள்ளியில் இருந்து கூட்டுறவுத்துறை சார்பில் 7 டன் தக்காளி வரவழைப்பு. ராயப்பேட்டை பண்ணை பசுமை கடையில் 1 கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட தக்காளியை வாங்கிச் சென்ற பொதுமக்கள். சிபிஎஸ்இ பள்ளியில் தாய்மொழியில் பாடங்களை பயிற்றுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற சிபிஎஸ்இயின் அறிவிப்புக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பாராட்டு. தாய்மொழி கல்வி உண்மையான படைப்பாற்றலை உருவாக்கும் என்பதை உறுதியாக நம்புவதாகவும் தமிழக பள்ளிகளிலும் இந்த நடைமுறையை கொண்டு வர வேண்டும் என்றும் வலியுறுத்தல். புழல் சிறை செந்தில் பாலாஜிக்கு சிறையாகவே இருக்காது என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கருத்து.
ஆட்சி தங்கள் கையில் இருப்பதால் எல்லா வசதியும் செய்து கொடுத்திருப்பார்கள் என்றும் பேட்டி. சென்னையில் மாநகர பேருந்தின் மேற்கூரை மீது ஏறி தியாகராயா கல்லூரி மாணவர்கள் அட்டகாசம். காலை மற்றும் மாலை நேரங்களில் பேருந்து நிறுத்தங்களில் போலீசார் கண்காணிப்பில் ஈடுபட வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை. சென்னை காசிமேடு பவர்குப்பம் குடியிருப்பில் குடத்தில் வைத்து கள்ளச்சந்தையில் மதுபானத்தை கூவி கூவி விற்ற பெண் கைது. செய்தி எதிரொலியாக பெண்ணை கைது செய்து சிறையில் அடைத்த காசிமேடு போலீசார். சென்னை அம்மாப்பேட்டையில் ஹோட்டலில் உணவு சாப்பிட்டுவிட்டு மது போதையில் மேஜையில் உறங்கிய போது எழுப்பியதால் தகராறு செய்த விவகாரம். சைபர் கிரைம் பிரிவு உதவி ஆய்வாளர் மற்றும் தலைமை காவலரை ஆயுதப்படைக்கு பணியிட மாற்றம் செய்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவு. சிறந்த குழந்தை நட்சத்திரத்திற்கான கேரள அரசின் விருதை வென்ற சிறுமி தன்மயா சோல். பள்ளியில் இருந்து வீடு திரும்பும் வழியில் விருது அறிவிக்கப்பட்டதை கேள்விப்பட்டு மகிழ்ச்சி வெள்ளத்தில் திளைத்த சிறுமி. ராஜஸ்தானில் கனமழை வெள்ளத்தில் ஸ்கூட்டருடன் நகர முடியாமல் தவித்த இளைஞர்கள். வெள்ளத்தில் அடித்து வரப்பட்ட மற்றொரு ஸ்கூட்டர் மோதியதில் தங்களது ஸ்கூட்டரை விட்டுவிட்டு தட்டு தடுமாறி தப்பித்த காட்சிகள். கனமழை காரணமாக மகாராஷ்டிராவின் புல்தானா பகுதியில் பெருக்கெடுத்து ஓடிய வெள்ளம். யவத்மால் பகுதியிலும் சாலைகள் குடியிருப்புகளை சூழ்ந்த மழை நீர். அமெரிக்காவின் பழம்பெரும் பாடகர் டோனி பென்னட் மறைவுக்கு அதிபர் ஜோ பைடன் இரங்கல். 96 வயதில் காலமான பாப் பாடகரின் ஐ லெஃப்ட் மை ஹார்ட் இன் சான் பிரான்சிஸ்கோ பாடலை சமூக வலைதளத்தில் பகிர்ந்த ரசிகர்கள். உலக புகழ்பெற்ற நகைச்சுவை நடிகர் சார்லி சாப்ளினின் மகளும் நடிகையுமான ஜோஸ்பின் சாப்ளின் காலமானார். 74 வயதான ஜோஸ்பின் தனது தந்தையின் லைம்லைட் திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக திரையுலக வாழ்வை தொடங்கியவர். நயாகர அருவி போல் மாறிய பிரேசில் நாட்டின் இக்வாசு அருவி. அருவியின் ரம்மியமான காட்சியை பார்க்க ஆயிரக்கணக்கில் குவியும் சுற்றுலா பயணிகள்.